ஆன்மீக தகவல் இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் குலதெய்வ கோயிலுக்கு பிரார்த்தனை பண்ணுறதுக்கு அல்லது குலதெய்வத்து கோயிலுக்கு பயணம் செய்கிறதுக்கு குறிப்பிட்ட நாள் அல்லது நட்சத்திரம் இருக்குதா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க பொதுவாகவே குலதெய்வத்தை பொறுத்தளவுக்கு எந்த நாளில் போனாலும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய உண்மையான அனு உண்மையான ஒரு அனுகிரகம் குல தெய்வத்துக்கு இருக்குதுங்க வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது எந்த நா எந்த நாளாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் எந்த திதியாக இருந்தாலும் போய் வரலாம் ஆனால் பொதுவாக பெண் தெய்வமாக இருந்ததுன்னு வைங்களேன் உங்களுடைய குலதெய்வம் பெண் தெய்வமாக அம்மன் தெய்வமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை நாட்களில் இந்த மாதிரியான பிரார்த்தனை வச்சுக்கிறது குலதெய்வ வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும் அதுவே ஆண் தெய்வமாக இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞாயிறு திங்கள் புதன் வியாழக்கிழமை நாட்களில் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும் அதுவே காவல் தெய்வமாக இருந்தது அப்படின்னா அந்த காவல் தெய்வ வழிபாடு செவ்வாய்க்கிழமை நாளில் வச்சுக்கிறது மிகப்பெரிய நன்மைகளை எதிர்ப்புக்களை முறியடிக்கக்கூடிய யதார்த்தமான சக்திகளை அளவுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய அனுகிரகத்தை பெற முடியும் எது எப்படி இருந்தாலும் பத்தாம் பொதுவாகவே அம்மாவாசை அல்லது பௌர்ணமி திதிகளில் வந்து இந்த மாதிரியான குலதெய்வ வழிபாடு வச்சுக்கிறது ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமான அனுகிரகங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒவ்வொரு வம்சாவளியிலும் அந்த வம்சாவளியில் வந்து குலதெய்வத்தை வழிபடுவதற்கு வருஷத்தில் ஒரு மாதம் அதாவது வருட சாஸ்திரப்படி சித்தரையோ வைகாசியோ ஆணியோ ஆடியோ ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இந்த பனிரெண்டு மாதங்களில் வருட சாஸ்திரப்படி ஏதாவது ஒரு மாதம் உங்களுடைய வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வத்துக்கு முக்கிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த முக்கியத்துவம் நிறைந்த மாதத்தை தேர்ந்தெடுத்து அந்த மாதத்தில் அந்த மாதம் எந்த மாதம் அப்படிங்கிறது நீங்கள் அளவுக்கு அதிகமாக கஷ்டப்பட வேண்டியது இல்லைங்க உங்களுடைய மூதாதையரெல்லாம் வந்து வருட வருடம் ஒரு குறிப்பிட்ட மாதம் குலதெய்வத்து கோயிலில் வழிபாடு வச்சிருப்பாங்க அனைவருமே ஒன்று சேர்ந்து அந்த மாதத்தில் நீங்கள் குடும்பத்தோடு குலதெய்வத்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா சொல்லு பேச்சு கேட்காத குழந்தைகள் சொல் பேச்சு கேட்கும் சம்பந்தம் இல்லாமல் சண்டை போடக்கூடிய சகோதரர் ஒற்றுமையாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உறவுகளில் மரபு மீறி பேசினவங்க மனசார பழகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இந்த மாதிரி பல்வேறு விதமான நன்மைகளை உண்மையாக கொடுக்கக்கூடிய அருகதையும் அனுகிரகமும் வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது இன்றைய ஆன்மீக சிறப்பு தகவல்